ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ். இதில் நம்ம எந்த மசாலாவும் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது, சில்லி பவுடர் மட்டும்தான். சரிங்களா, நான் இவ்வளோ வாட்டர் எடுத்திருக்கேன். 3 பொட்டேட்டோஸ் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணி நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் சேர்த்த மாதிரி நீங்கள் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும், தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை வந்து வேக வச்சுருங்க. 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடுறேன். பொட்டேட்டோ வெந்துருச்சு, 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூடாக இருக்குது. இந்த லெவலுக்கு ரொம்ப கொலக்கொல்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக உடைக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லி பவுடர் சால்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது ரெண்டு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து தவா ஃபுல்லாக ஒட்டிடும், உங்களுக்கே தெரியும். சூடாக இருக்கு. மசாலாவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடாகட்டும். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் சேமாக தான் வேகும், கொஞ்சமாக போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஃப்ரை தரும். நீங்கள் மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் நிறைய இருக்கிறோம். நான் 3 பொட்டேட்டோஸ் பெருசாக எடுத்துருக்கேன்றதுனால 2 டைம்ஸ் போடுறேன், ஏன்னா சின்ன தவா வேற. போட்டுட்டு நல்லா ஃபிஷ் மாதிரி இது பண்ணிடுங்க. 2-3 மினிட்ஸே வெந்துடும், ஏன்னா நம்ம அதுலேயே 80% வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால. பாருங்க, 2-3 மினிட்ஸில் நல்லா இந்த கலருக்கு வந்துடும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நமக்கு இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் இருக்கு, அதனால நான் இவ்வளோ ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க, ஏன்னா பொட்டேட்டோவில் வந்து ஆயில் வந்து நிறைய வலிக்கும். பாருங்க, நம்ம தவாலேருந்து எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி எந்த மசாலாவும் இல்லாமல் வெறும் சில்லி பவுடர் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மற்றதெல்லாம் ஒரு டேஸ்டா இருந்தாலும் வெறும் சில்லி பவுடர் போட்டு ட்ரை பண்றது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.